வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஆங்கில வார்த்தை மை ஃபீட் ஆர் தி வீல் சேர் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து வர்ற வார்த்தைகள் தான். இப்போ இந்த புத்தகம் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு புத்தகம். இது தமிழ்லேயும் வந்திருக்கு. சக்கர நாற்காலியே எனது பாதங்கள் அப்படிங்கிற பேர்லேயும் இருக்குது. சக்கர நாற்காலி கால்கள் அப்படிங்கிற பேரில் பாரதி புத்தகாலயமும் வெளியிட்டிருக்காங்க. இதை எழுதினவர் உலக புகழ்பெற்ற ஒரு சிறுவர், சின்ன பிள்ளைங்களுக்கான எழுத்தாளர் ஃப்ரென்ஸ் ஜோசப். ஒரு கதை ரொம்ப சின்னது. ஒரு சின்ன பொண்ணு, ரொம்ப சின்ன பொண்ணு, ஒரு 7-8 வயசு பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அவளுக்கு ரெண்டு கால்களும் ஊனமாக இருக்கும். அவள் சக்கரை நாற்காலியில் தான் எங்கேயுமே போவாள். வாழ்க்கையில் முதல் தடவையாக அவள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவாள். அவங்க அம்மா, நீ தனியாக போறியான்னு கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு போவாள். அப்படி போகும்போது அவளை எல்லோரும் வித்தியாசமாக பார்ப்பாங்க. என்ன ஒரு சின்ன பொண்ணு இப்படி வீல் சேரில் சக்கரை நாற்காலியில் தனியாக வராளே அப்படின்னு. அவளை எல்லோரும் அவளுடைய வித்தியாசமாக பார்க்குறது, நம்முடைய ஊனத்தை தான் குறை வச்சு வித்தியாசமாக பார்க்குறாங்களோ அப்படின்னு அவளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். சில இடங்களில் அவள் கோவப்படுவாள். போகிற வழியில் ஒரு சின்ன குழந்தை அவளை வித்தியாசமாக பார்க்கும். சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பொருள் விற்கிற அம்மா வித்தியாசமாக பார்ப்பாங்க. ஒரு தாத்தா பாட்டி அவளை என்ன இப்படி இருக்காளேன்னு சொல்லி வித்தியாசமாக பார்ப்பாங்க. இவள் அந்த தாத்தா பாட்டிகிட்ட கோவப்பட்டுருவா. இப்படியே போவாள். போகிற வழியில் ஒரு சின்ன பையனை எல்லோரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவனோட முடி செம்பட்டையாக இருக்குது அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு போவாள். போகும்போது போனதுக்கப்புறம் தான் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை, நம்மளை அவங்க வித்தியாசமாக பார்க்குறது நியாயம்தான் அப்படின்னு அந்த சின்ன பையன் மூலமாக அவளுக்கு புரிய வரும். சூப்பர் மார்க்கெட்லேருந்து திரும்பி வரும்போது அவங்களெல்லாம் இவ வந்து தன்னுடைய நண்பர்களாக ஏற்றுக்கொள்வாள். இப்படி தான் அந்த கதை இருக்கும். நீங்கள் படிக்கலாம். நான் அதனுடைய இணைப்பை archive.org உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். இப்போ வாங்க, இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஆங்கில வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் வார்த்தை, அவங்க அம்மா கேட்பாங்க இல்லையா, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொல்கிறியே, நீ தனியாக சமாளிச்சிருவியா அப்படின்னு. அப்போ நீயே தனியாக சமாளிச்சிருவியாங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வில் யூ பி ஏபிள் டு மேனேஜ் ஆன் யுவர் ஓன், நீயே சொந்தமாக தனியாக சமாளிச்சிருவியா அப்படிங்கிறது. அடுத்தது, எல்லோரும் இவ்வளோ வித்தியாசமாக பார்க்குறாங்க, அப்போ இவளுக்கு வந்து நானும் மற்றவங்க மாதிரி தானே இருக்கிறேன், நானும் எல்லாரையும் போல தானே இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இவளோட மனசில் வருது. இதை அவள் எப்படி வெளிப்படுத்துகிறான்? ஐ எம் ஆஸ் ரிச் அண்ட் புவர் ஆஸ் அதர்ஸ். மற்றவங்க ஏழைன்னா நானும் ஏழை, மற்றவர்கள் பணக்காரர்கள்னால் நானும் பணக்காரர்கள், எல்லாரையும் போல தானே நானும் இருக்கிறேன். ஐ எம் ஆஸ் ரிச் அண்ட் புவர் ஆஸ் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை, இப்போது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிடுவான். இப்போ அந்த சிகி வருவான் இல்லையா, அவன் வந்து இந்த ஏன்னா படி ஏறி போகணும், சூப்பர் மார்க்கெட்டுக்கு படி ஏறி போக முடியாது. அப்போ இந்த சக்கரை நாற்காலியை கொஞ்சம் சாய்க்கணும் அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ இந்த சாய்க்கிறதுங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஹீ டில்டட் தி வீல் சேர். டில்ட்டிங் அப்படின்னா சாய்க்கிறது. டில்ட் தி பாட்டில் அப்படின்னா கையில் இருக்கிற புட்டி, பாட்டிலை சாய்ங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது போயிடலாம். மார்கிட் அவள் தோளை தட்டினாள். இவள் திரும்ப வரும்போது, இவள் ஒரு தாத்தா பாட்டிகிட்ட போகும்போது கோவப்பட்டிருப்பாள் இல்லையா, திரும்பி வரும்போது அந்த தாத்தா பாட்டிகிட்ட போய் ஒரு லாலிபாப் கொடுத்து அந்த பாட்டியோட தோலை தட்டி கொடுப்பான். மார்கிட், இவ தான் அந்த சின்ன பொண்ணு. அப்போ அந்த தோலை தட்டுறதுங்கிறது எப்படி சொல்கிறது? மார்கிட் டேப்ஸ் ஹர் ஆன் தி ஆம். ஆம்னா உங்களுக்கு தெரியும், டேப்ஸ் ஹர் ஆன் தி ஆம்னா தோலை தட்டி கொடுக்குறது, தோலை தட்டி ஒரு லாலிபாப் கொடுப்பான். இதை பார்த்த உடனே அந்த பாட்டிக்கு என்ன ஆகும் தெரியுமா? தலை சுற்றிடும். அப்போ தலை சுற்றுதுங்கிறது எப்படி சொல்கிறது? ஷீ ஸ்டார்டட் ஃபீலிங் டிசி. அப்போ ஃபீலிங் டிசினா தலை சுற்றுறது அப்படின்னு அர்த்தம். ரொம்ப நல்ல கதை. இதில் நம்ம நிறைய ஆங்கில வார்த்தைகளும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த காணொளியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.